ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் கொலாபரேட் பண்ண போஸ்ட்டாக இருக்கட்டும் ரீலாக இருக்கட்டும் அதோட ஷேரிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். என்னுடைய ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை வந்து நான் இதில் இருக்க போஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட்டை வந்து நான் அப்லோட் வந்து பண்ண போகிறேன். ஒரு ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அம்புக்குறியை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எல்லாம் மூவ் பண்ணிவிட்டு வந்துருங்க நீங்களும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக டேக் பீப்புள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேக் பீப்புள் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டேக் பீப்புளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்வைட் கொலாபரேட்டர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே மேலே சர்ச் ஃபார் ஏ யூசர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யாரை கொலாபரேட் பண்ணுமோ அவங்களுடைய யூசர் நேம் வந்து இதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து கொலாபரேட்டர் வந்து பண்ண போகிறேன். அதனால் இன்னொரு அக்கௌண்ட் யூசர் நேம் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்து வந்துருச்சு. அந்த அக்கௌண்ட்டை பார்த்து நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொலாபரேட்டராக என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கேப்ஷன், உங்களுக்கு டேகு, எதுனா வேறு எதனா எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா இதில் கொடுத்துருக்குது, நீ எதனா ஆட் பண்ணால் ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த டிக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் போஸ்ட்டாக. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் வந்து பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் ஷேர் ஆயிருக்கு, ரெண்டு அக்கௌண்ட்க்கு வந்து ஷேர் ஆகலை. அந்த அக்கௌண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் போயிருக்கோம். அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேயே வந்து ஷேர் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த அக்கௌண்ட்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்க்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ இன்னொரு அக்கௌண்ட் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இன்னொரு அக்கௌண்ட்க்கு மாற்றிட்டேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் அது ப்ரொஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக் பண்ணதை வந்து காமிக்குது பாருங்கள். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபைல் கிரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து வரல. இப்போ லாஸ்ட்டாக என்னை டேக் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போஸ்ட் வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொஃபைல் கிரீடுக்கு வந்து போயிடும். அதனால் இதில் இருக்கக்கூடிய ரிவ்யூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ரிவ்யூ கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு டபுள் ப்ரொஃபைல் டபுள் யூசர் நேம் வந்து காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பண்ணிவிட்டு அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரொஃபைல் கிரீடில் இந்த போஸ்ட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு என்னுடைய ப்ரொஃபைல் கிரீடை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் கிரீடை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வரல, பட் லோட் பண்ணிக்கலாம். ரீலோட் வந்து பண்ணிக்கிறேன். இதுபோல் ரீலோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து ப்ரொஃபைல் கிரீடுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிரீடுக்கு வந்து வந்துருச்சு. இப்போது இந்த போஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் மேலே டபுள் ப்ரொஃபைல் டபுள் யூசர் நேம் வந்து காமிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அக்கௌண்ட்லேருந்து அக்செப்ட் பண்ணதுனால நமக்கு வந்து இது போல் காமிக்குது, கொலாபரேட் வந்து ஆகிடுச்சு. அதுவே நான் அந்த அக்கௌண்ட் வந்து நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த அக்கௌண்ட்க்கு சேஞ்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் யூசர் நேம் டபுள் ப்ரொஃபைல் வந்து காமிக்கும். இப்போது ப்ரொஃபைல் கிரீனில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த போஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் ப்ரொஃபைல் டபுள் யூசர் நேம் வந்து காமிக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு தான் இந்த போஸ்ட்டுக்கான ஓனர். இப்போ மறுபடியும் நான் அந்த அக்கௌண்ட்டே வந்து மாற்றிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஒழுங்காக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து இந்த அக்கௌண்ட்டே மாற்றிக்கிறேன். இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் வந்து பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். கூடிய அந்த போஸ்ட்டை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரொஃபைல் டபுள் யூசர் நேம் வந்து காமிக்குது எனக்கு. இதை தான் வந்து நம்ம ஸ்டாப் வந்து பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் ஷேரிங்கை கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஸ்டாப் ஷேரிங்கை நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் கிரீடில் வந்து இருக்காது, இது ப்ரொஃபைல் கிரீட்லேருந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் வந்து இருக்காது. இந்த அந்த போஸ்ட்டுக்கான ஓனர் யாரோ அந்த ஓனரோட யூசர் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்லி டேக்கில் மட்டும்தான் வந்து உங்களுடைய யூசர் நேம் வந்து காமிக்கும். அதை நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதில் ஸ்டாப் ஷேரிங் அப்படிங்க பாருங்கள், இதை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் ஷேரிங் கிளிக் பண்ண உடனே இந்த போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ரிமூவ் வந்து ஆகிடும். இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் பேக் வரேன். இப்போ பேக் வந்தோடனே ப்ரொஃபைல் கிரீடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ ரிமூவ் வந்து ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் அந்த டேக் பண்ணியிருக்காங்க மற்றவங்களாம் டேக் பண்ணால் நமக்கு ஒரு இடத்துல வந்து காமிக்கும். இது எந்த இடத்துல காமிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் கிரீலு, ரெண்டாவது ரீல்ஸு, மூணாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக் பண்ணுறதுலாம் காமிக்கிற இடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நம்மளை டேக் பண்ணியிருக்கணும் அந்த வீடியோஸ் போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து காமிக்கும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து நான் அந்த அக்கௌண்ட் வந்து டேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த போஸ்ட் மேலே உள்ளே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டேக் பண்ண அந்த யூசர் நேம் வந்து இந்த நடுவில் வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஒரிஜினல் போஸ்ட்டு யார் இதை கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுடைய யூசர் நேம் தான் மேலே வந்து காமிக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாப் வந்து பண்ணியாச்சு, ஒன்லே டேகில் மட்டும்தான் நம்ம வந்து காமிக்குது. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் ஷேரிங் வந்து யூஸ் ஆகுது. இந்த டேகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து நமக்கு காமிக்குது. இதை வந்து ஒரிஜினலாக யார் இந்த போஸ்ட்டை கிரியேட் பண்ணாங்களோ அவங்க வந்து இந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணும்போது அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இந்த இடத்துல வந்து காமிக்காது. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து நான் டெலீட் வந்து பண்ணி காமிக்கிறேன், அந்த அக்கௌண்ட்டை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த அக்கௌண்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இப்போ ஷேர் பண்ண இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் யூசர் நேம் டபுள் ப்ரொஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல. இப்போது இந்த போஸ்ட்டை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். மேலே டாப் இருக்கக்கூடிய 3 dots கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி நான் டெலீட் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரீல்ஸுக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான், நீங்கள் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெலீட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டெலீட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அக்கௌண்ட் வந்து அந்த போஸ்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த அக்கௌண்ட்க்கு வந்து மாற்றிக்கிறேன். அந்த அக்கௌண்ட்க்கு மாற்றும் போது வந்துட்டு பார்த்த பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த போஸ்ட் அந்த ஒரிஜினலாக கிரியேட் பண்ண அந்த அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக் பண்ண இடத்துலையும் அந்த போஸ்ட் வந்து இருக்காது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.